ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பை மிக அற்புதமா விஞ்ஞான முறைப்படி சாஸ்திர ரீதியாக உமக்கு வழங்குவதற்காக ஜோதிஷ வித்யாபீடம் நிறுவனமும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இணைந்து உங்கள் வீட்டிற்கே இந்த ஜோதிட கல்வி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வாய்ப்பானது யாரை சென்று அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இறை அனுகிரகமிக்கவர்கள், ஜோதிடத்தில் முற்பிறவியில் தொட்ட குறை விட்ட குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடர்புடையவர்கள், முன்னோர்களால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், முன்னோர்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள், இவர்கள்தான் இந்த ஜோதிட பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சியை பெற முடியும். அதே போல இந்த பயிற்சியானது உங்களுக்கு மிகச் சிறப்பாக விஞ்ஞான ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, வானவியல் ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக, அனுபவ ரீதியாக பல்வேறுபட்ட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களை கொண்டு நிறைவாக ஆய்வு செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. நண்பர்களே, இந்த ஜோதிடத்தை ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்து நம்மால் மிக துல்லியமான பலன்களை கண்டறிய முடியாது. இது புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய ஒரு கல்வியியல் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இல்லை. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய ஜோதிடர்கள் கடைசி வரைக்கும் தன்னிறைவடையாத ஜோதிடர்களாகவே அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அளவிற்கு மிக துல்லியமான ஜோதிட கல்வியை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஈசா நிறுவனத்திற்கு நிச்சயமா நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதுலையும் பார்த்தீங்கன்னா, முதல் 7 மாத பாடங்கள் முற்றிலும் இலவசமாக உங்களை வந்தடைய போகவிருக்கிறது. இந்த 7 மாத பாடமும் ரியல் சப்ஜெக்ட்ஸ், உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி படிச்சீங்கன்னா என்ன மாதிரியான பாடத்திட்டம் உங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறதோ அதே பாடத்திட்டம் உங்களை வந்தடைகிறது. அந்த இலவச ஜோதிட பயிற்சிக்கு கூட நீங்க கலந்து கொள்ள வேணும்னா நிச்சயமா இறை அனுகிரகமும் முன்னோர்கள் மூத்தவர்களுடைய அந்த பாக்கியமும் உங்களுக்கு நிச்சயமா இருக்க வேண்டும். அந்த நிலை இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வெற்றியை அடைய முடியும், எங்களை தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய இந்த கூட்டு முயற்சியின் விளைவாக வரக்கூடிய இந்த ஜோதிட கல்வியை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். இன்னைக்கு எல்லாருக்குமே ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆர்வம் வளர்ந்திருக்கிறது, நல்ல விஷயம். இந்த ஜோதிடத்தினுடைய உண்மைத்துவம், விஞ்ஞானபூர்வமான நிலைகள், இதெல்லாம் ரொம்ப மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு கோல்டன் டேஸ்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஜோதிடத்திற்கு. எங்கு பார்த்தாலும் ஜோதிட பயிற்சிகள், ஜோதிட நிறுவனங்கள், நேரடி பயிற்சிகள், இல்லை தபால் வழி பயிற்சிகள், இப்படி பலதரப்பட்ட பயிற்சிகள் நமக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்ம எந்த பயிற்சி சேர்றோமோ அந்த பயிற்சியானது நம்மை முழுமைப்படுத்துகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அப்போ நீங்க நிச்சயமா ஜோதிடத்தை புரிந்து மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க விளையணும்னா நீங்க ஈசா ஆன்லைன் அப்படிங்கிற நிறுவனத்தை நாடியே ஆக வேண்டும். அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக இந்த மனோதத்துவ ரீதியாக, அனுபவ ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, வேதங்களினுடைய அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட கல்வியை பல மொழிகளில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியில் நான் உங்களுக்கு இதற்கான பயிற்சியை தரவிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப நிச்சயமா நீங்கள் பயனடைவதோடு மட்டுமல்லாம இந்த பயிற்சியை கொண்டு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. அதனால நிச்சயமா நீங்க எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த நிலைகளை, நல்ல மாற்றங்களை அனைவருமே எடுத்துரைந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு கல்வியை பெற வேண்டும். உங்களுடைய ஜோதிட தேடல் ஈசா ஆன்லைனில் முற்றுப்பெற வேண்டும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பலதரப்பட்ட பயிற்சிகள் உங்களுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. என்னென்ன ஜோதிட நுட்பங்கள் இருக்கிறதோ அத்தனையும் மிக தெளிவாக விஞ்ஞான ரீதியாக உங்களை வந்தடையவிருக்கிறது நண்பர்களே. ஆகையினால நிச்சயமா இந்த பயிற்சியை
நீங்கள் கண்டுகளிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கான நோட்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் உங்களைய சிறப்பாக ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் வழியாக சொல்லப்பட்டிருக்கிற பாடத்திட்டம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நேரலியாக நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதற்கான பாடத்திட்டங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஜோதிட பலன்கள் என அத்துணை விதமான விஷயங்களையும் நீங்கள் நிச்சயமாக எம்மை அணுகி நிச்சயமாக கேட்டு பெறலாம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பும் ஈசா ஆன்லைன் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த நிகழ்வில் நம்ம அனைவருமே இணைந்து ஒரு சரியான ஜோதிடத்தை கற்றுணர்ந்து நம்மை நாடி வருபவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் பொழுது நாம் இறைவனுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையை நிச்சயமாக அடைவோம். அப்போ நிச்சயமாக எல்லாருமே இந்த ஜோதிடத்தை பற்றி நல்லா புரிந்து கொண்டு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு அனைவரும் நன்மையடைய வேண்டும், அதற்கான வழிகாட்டுதலை நாம் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் துல்லியமான பலன் கூறக்கூடிய நிலையும் இறை அனுகிரகமும் நிச்சயமாக ஏற்படும். இந்த சுற்றுரையோடு நம்ம அடுத்த பாடம் என்ன அப்படிங்கிற நோக்கி ஈசா ஆன்லைன் வாயிலாக ஜோதிட கல்வியை கற்க வந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இந்த ஜோதிட கல்வி படிக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரியணும் இல்லையா. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், கட்டகட்டங்களா இருக்கிறது, கிரகங்கள் இருக்கிறது, இத அந்த ஜோதிடர் ஆய்வு செஞ்சுட்டு சில பல பலன்களை எடுத்துரைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே உள்ளூர ஒரு சந்தேகங்கள் இருக்கும். இது எப்படி நோட்ல இருக்கக்கூடிய சில எழுத்துக்களை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையே இவர்கள் எப்படி கணிக்க முடிகிறது, உண்மையிலே இது சரியான ஒரு முறைதானா அப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் இல்லை விஞ்ஞானபூர்வமானதா, அறிவு சார்ந்ததா, பகுத்தறிவு சார்ந்ததா, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகளை நமக்குள்ள நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் ஜோதிடர்களை பார்த்து நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னன்னா அதுல என்னதான் சொல்லியிருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு தானே ஒழிய முழுமையான ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு அதன் மூலமா நம்ம சரியா அணுகிறோமா ஜோதிடத்தை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்கு. அப்ப எல்லாருக்கும் என்ன தெரியணும், ஜோதிடம் என்றால் என்ன, எந்த காலத்திலிருந்து நம்ம ஜோதிடம் வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இப்ப இருக்கிற ஜோதிடத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இந்த ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல மிக இல்லைன்னு சொல்லலாம். அப்ப என்ன தெரியணும், ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக தெளிவா தெரிய வேண்டும். இந்த ஜோதிடம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்ப இருந்து நம்மள்கிட்ட ஜோதிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வரலாற்று சுவர்களை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு இந்த ஜோதிடத்தினுடைய தொன்மையும் அதற்கான நிலையும் நமக்கு வெகுவாக புரிய ஆரம்பிக்கும் ஜோதிட நண்பர்களே. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டிய நம்முடைய சுமேரிய நாகரிகத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தினுடைய சுவடுகள் தெரிகிறது. அதாவது பண்டைய காலங்களில் நமக்கு எழுதுறதுக்கு எழுதுகோள் கிடையாது, எழுதி அதை பத்திரப்படுத்துவதற்கான அந்த பலகையும் கிடையாது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, மிருகங்களுடைய எலும்புகள், மனிதருடைய எலும்புகள் இவையெல்லாம் எடுத்து அதுல ஜோதிடத்தினுடைய குறியீடுகள் சார்ந்த விஷயங்களையும் விளக்கங்களையும் குறியீடுகளாக குறித்து வைத்திருந்திருக்கிறார்கள். இது சுமேரிய நாகரிகத்திலேயே நன்றாக வளர்ச்சியடைந்த ஒரு விஞ்ஞானமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலை எடுத்து பார்த்தாலும், ஒவ்வொரு வகைகளை எடுத்து பார்த்தாலும், ஒவ்வொரு விதமான சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தாலும், சில காலங்களில் தோன்றி நன்றாக வளர்ந்து ஒரு உயர்வான நிலையை அடைந்து பின்பு பின்னிலையை நோக்கி அடைகிறது தான் வரலாற்று சுவடுகளில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியாப்பட்ட நிலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடமானது மிகவும் நன்றாக வளர்ந்து உயரிய நிலையை அடைந்து பின்பு அது மறைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரமாக அமைந்திருக்கிறது, மறைந்த சாஸ்திரமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட நிலைகள் தான் அந்த ஜோதிடத்திற்கான ஒரு நிலையா அமைந்திருக்கிறது. அப்போ பல
நாடுகளில் பலவிதமான தோன்றல்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமாக இந்த ஜோதிடத்திற்கான தோற்றம், வளர்ச்சி, அது வளர்ந்திருந்த நிலைகள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம குறியீடுகளாக நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து எழுதியிருந்தார்கள்னு நம்ம சொல்ல முடிகிறது. அதோடு மட்டுமில்லை, இந்தியாவில் இதனுடைய வளர்ச்சி என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத சாஸ்திரங்களில் ஒரு நட்சத்திர வெடிப்பு ஏற்பட்டு பல்வேறு நட்சத்திரங்களாக பிரிந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த சான்றுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திர வெடிப்புகள் 95,000 ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. அப்போ ஏற்கனவே வெடித்த ஒரு விஷயத்தை நம் முன்னோர்கள் கண்டறிந்திருக்க முடியாது. பிற்காலத்தில் வந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவிற்கு நம்மகிட்ட ஒரு அதீதமான ஒரு சூப்பர் பவர் உள்ளவர்களும் தோன்றலை. அப்படின்னா அவர்கள் வாழ்ந்த காலத்துல, வேதங்கள் எழுதப்பட்ட காலகட்டங்கள்ல வாழ்ந்தவர்கள் அந்த வெடிப்புகளை கண்டறிந்து ஜோதிட பதிவுகளாக ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறிய நிலையை 95,000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருந்திருக்கிறார்கள். அப்ப இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, 95,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடித்து சிதறிய நட்சத்திரத்தை கூட்டத்தை பருத்தி நம்ம வேதங்கள்ல காணப்பட்டது என்றால், அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய வேதங்கள் தோன்றியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் அந்த காலகட்டத்திலே கூட நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக மிக உன்னதமான வளர்ச்சி அடைந்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதில் அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள், அடுத்தடுத்து வந்த நாகரிகங்கள் எல்லாமே ஜோதிடத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா, வேத காலங்களிலேயே நம்ம தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய காலங்களிலேயே, இதிகாச காலங்களிலேயே இந்த ஜோதிடமானது நன்றாக தோன்றி வளர்ந்திருக்கிறது என்பதை நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் மற்றும் பண்டைய நூல்கள் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அளவிற்கு இந்த ஜோதிடமானது தோன்றி நன்றாக வளர்ச்சி அடைந்து அதற்கப்புறம் ஒரு பின்னடைவை சந்தித்த ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக உன்னதமானது. வாழ்வியல்ல ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு உண்மையாக பார்க்கிறார்கள். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பின்னாடி சில ஆய்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு நம்ம ஆச்சரியப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இப்போ சூரியன் எப்படி தோன்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்களில் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் தோன்றி இருந்தது. அந்த நட்சத்திரம் வெடித்து 400 கோடி நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கிற அந்த வான்வெளியில அப்படின்னு கண்டறிந்திருக்கிறார்கள். அதுல இருக்கிறதுலயே மிகச்சிறிய நட்சத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியன் தாங்க. அப்போ இந்த மிகச்சிறிய சூரியன், அந்த சூரியனில் ஏற்பட்ட வெடிப்புகள் உங்களுக்கு பூமியை தோற்றுவித்திருக்கிறது. அப்ப நம்முடைய ஆரிஜின் எங்க இருந்துன்னு பாருங்க. அப்ப சூரியன் ஒரு நட்சத்திரத்திலிருந்து வெடித்து சிதறி இன்னொரு நட்சத்திரமாக இருந்திருக்கிறது. ஆனா இந்த பூமியோ மற்ற கோள்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட ஒரு அதிலிருந்து பிறந்த அதனுடைய உருவாக இருக்கிறது, அதனுடைய பிறப்பு அடுத்த பிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலிருந்து பிரிந்து வந்த இப்ப சந்ததிகள்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எடுத்தீங்கன்னா அவர் அப்பானா, அவற்றிருந்து பிறந்த குழந்தைகள்னா இந்த நவக்கோள்களுமே. என்ன நிறைய கோள்கள் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். இப்போ மட்டுமில்லை, பிற்காலத்திலையும் கண்டுபிடிப்பார்கள். ஆனா நமக்கு ஜோதிட ரீதியா பயன்படக்கூடிய கோள்களை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த சூரியனமிருந்து பிறந்ததுதான் இந்த பூமியும் மற்ற கோள்களும். இந்த பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் மூலமாக படிப்படியாக வளர்ந்தவர்கள் தான் நாம் மனிதனாக இருக்கிறார்கள். அப்ப தேர்ட் ஜெனரேஷன் சொல்லலாம். அதாவது சூரியன் என்பது ஒரு பெரிய ஒரு நட்சத்திரத்திலிருந்து வெடித்து சிதறிய ஒரு சின்ன நட்சத்திரம். அந்த சின்ன நட்சத்திரத்திலிருந்து வெடித்து சிதறிய அடுத்த கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி மற்றும் இதர கோள்கள். அந்த பூமி உருவாக்கிய உயிரினங்கள், தாவரங்கள், அதில் மனிதர்களும் ஒருவர்கள். அப்போ நம்ம எங்கேருந்து உருவாகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்திலிருந்து
வெடுத்துச்சேறிய சூரியன் என்ற நட்சத்திரத்தால் பூமி உருவாக்கப்பட்டு பூமியினுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப நாம் உருவாகி இருக்கிறோம். அப்போ நம்ம பார்த்தா சூரியனுடைய குழந்தைகள் மூன்றாவது வம்சம் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லலாம், மனித இனம் அப்படிங்கிறது. அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொருவருமே ஜோதிடத்தோடு மிக நெருங்கிய ஒரு அற்புதமான தொடர்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தொடர்புகள் நம்மை பாதித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ வான்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரி மனிதர்களை பாதிக்கிறது, மற்ற இனங்களுக்கு பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய ஆய்வுகள் நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியனில் 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெடிப்பு நிகழ்கிறது அப்படிங்கிறத கண்டறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 11 ஆண்டும் 10 அல்லது 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனில் சுனாமின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அணு வெடிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் மிக முன்னாடியே கண்டுபிடித்திருக்கிறார்கள். 700 ஆண்டுகள் ஆய்வுகளுக்கு பிறகு இந்த ஆய்வை வெளியிடுகிறார்கள். இந்த சூரியனில் எப்பொழுதெல்லாம் இந்த வெடிப்பு ஏற்படுகிறதோ அந்த காலகட்டங்களில் பூமியில் இயற்கை பேரழிவும் இயற்கை சீற்றங்களும் புதிய நோய்களும் கொள்ளை நோய்களும் போர்களும் ஏற்பட்டிருந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். நண்பர்களே, நீங்க எதோ சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு யோசிக்காதீங்க. அப்ப சூரியனில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இம்மீடியட்டா பூமியின் மீதும் பூமியில் வாழ்கின்ற அத்துணை விதமான ஜீவராசிகள் மீதும் மாற்றங்களை இடையராது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதோடு மட்டுமில்ல, சூரியனை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது, வெளியே முன்னாடியே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூரியன் 45 ஆண்டுகள் சராசரியாக வளர்ந்தும் அதற்கு பிறகு 45 ஆண்டுகள் பின்னோக்கியும் ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அப்ப பாத்தீங்கன்னா சராசரியா 90 லிருந்து 92 ஆண்டுகள் என்பது இந்த சூரியனுடைய வளர் மற்றும் தேயக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் வரலாற்று அறிஞர்கள் வானவியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். அப்போ இந்த 45 ஆண்டுகள்ல சூரியன் ஒரு உச்ச நிலையை வளரக்கூடிய காலகட்டத்தில் பிறந்தவர்கள் எளிமையாக தம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்பவர்களாகவும் அத்துணை விதமான சுகங்களையும் பெறக்கூடியவர்களாகவும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடியவர்களாகவும் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சூரியன் தேயக்கூடிய அந்த 45 ஆண்டுகளில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கஷ்டப்பட்டு போராடி, உணவிற்கே போராடி, உரிமைகளுக்காக போராடி ஒரு வாழ்ந்த ஒரு சமூகமாக நம்முடைய மக்கள் சமூகம் இருந்திருக்கிறதுன்னு வரலாற்று சுவடுகளை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சூரியனுடைய ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நாம் இந்த பூமியில் இருக்கிற உயிருள்ள உயிரற்ற தாவரங்கள் உயிரினங்கள் மனிதர்கள் என அனைவர் மீதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பல கோடி மைல்கள் தூரத்தில் எங்களுக்கு சூரியன் இருக்கிறார். அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட மனிதனிடத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்திருக்கிறது. மரங்களை பார்த்தீங்கன்னா மரங்கள் அதனுடைய வயதை கணக்கிடுவதற்கு என்ன பண்ணுவாங்க, குறுக்கு வெட்டில் மரத்தை வெட்டி பார்ப்பாங்க. அதில் வட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டேபிள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வட்டவட்டமாக இருந்திருக்கும். அந்த ஒரு வட்டம் என்பது 10 ஆண்டுகள் அப்படின்ற கணக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கணக்கிட்டு அந்த மரத்தினுடைய ஆயுளை கணக்கிடுவார்கள். அதே நேரத்தில் இந்த ஆயுளை கணக்கிட்டு கொண்டிருந்த தன் வாழ்நாளையே செலவழித்த பல வானவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த லேயர் அந்த மரத்தினுடைய அந்த வளர்ச்சியினுடைய லேயரானது மிக பெரியதாக இருக்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லையும் உங்களுக்கு அந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மரத்துலேயுமே நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு லேயர் உருவாகிட்டே இருக்கும். அதில் 10 ஆண்டுகளில் உருவான லேயர்னானது ரொம்ப பெரிதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த சூரியனில் ஏற்பட்டிருக்கிற அணு வெடிப்பும் ஒத்துப்போவதாக நம் முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள், விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மால் சொல்ல முடிகிறது. அதோடு மட்டுமில்லை, பூமியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே வான்வெளியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அனுசரித்தே அமைந்திருக்கிறது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர
சேட்டை செய்து கொண்டிருக்கிற எந்நேரமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரங்குகள். ஏன்னா நம்ம அதுல இருந்தா பிறந்திருக்கிறோம். இந்த குரங்குகள் கூட கிரகண காலங்களில் உங்களுக்கு வாயடைத்து போய் அந்த இரண்டு நாட்களுமே எந்த ஒரு குறும்பும் செய்யாம மனதில் ஒரு குழப்பத்தோடு ஒரு சோகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விலங்கினங்கள் கூட வான்வெளியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி காலங்களில் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில நிறைய மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகரித்து நிறைய பேருக்கு அந்த மனோரி வியாதிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாட்களில் உங்களுக்கு கடல் நீர்களிடையே இருக்கக்கூடிய அலைகள் கொந்தளிப்பை பார்க்கிறோம். நம்மளுக்கும் கடலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க. நம்மளுடைய உடல்ல எந்த அளவிற்கு உப்புச்சத்து இருக்கிறதோ நீர் சத்து இருக்கிறதோ அதுக்கு இணையான ஒரு உப்புச்சத்தையும் நீர் அளவையும் கொண்டிருப்பது இந்த பூமி. அதுவும் கடலினுடைய உப்புச்சத்தினுடைய அளவு தான் நம்ம உடலினுடைய உப்புச்சத்தின் அளவாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய கடலையே இந்த பௌர்ணமி காலங்கள் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நம்ம மனிதர்களுடைய உடல் எம்மாத்திரம், அதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நிலையும் நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் அதோடு மட்டும் இல்லை தாவரங்கள் கூட அடைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் இருக்கிறதுலயே அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பறவைகள் எப்போ அந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறதோ அதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே அந்த இடத்தை காலி செய்து விட்டு அடுத்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டுதான். நம்ம வானவியல்ல இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், அறிவியல் ரீதியாக எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், ஆனா நம்மளால கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்மளால சரியா யூகிக்க முடியல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிறது. ஆனா அந்த பறவைகள் இந்த பூமியில் அடுத்து நம்மளுக்கு நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அடுத்த இடத்தை நோக்கி இடம்பெயர ஆரம்பிச்சிடுமா, அதை வச்சே ஜப்பானியர்கள் நம்ம நிலநடுக்கம் ஏற்பட போகிறத கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடிகிறது. அந்த அளவிற்கு பறவைகளும் மிருகங்களும் நல்ல ஒரு நீர்வாழ் உயிர்களும் கூட நம்ம வான்வெளியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை அனுசரித்தே அவற்றினுடைய வாழ்வியலை எடுத்து சென்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட காலங்களில் வந்து உங்களுக்கு கரைகளில் முட்டையை விட்டுட்டு போயிடுமா. அதே நேரத்தில் அந்த கடல் உள்வாங்கக்கூடிய நேரமாகவும் அந்த காலகட்டம் அமைந்திருக்கும். அப்ப அந்த கடல் உள்வாங்குற நேரத்துல வந்து முட்டை விட்டுட்டு போனாதான் அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அது பொறிச்சு மீன்களாக மாறும், மீன் குஞ்சுகளாக மாறும். அது போல இதுல பெரிய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மீன்களை பிடிச்சிட்டு வந்து இதுக்கு நான் எந்த மாதிரியான தொடர்புகளை வச்சு இந்த மீன் கரெக்டா அந்த நேரத்துல முட்டைகள் இடுகிறது அப்படிங்கறத ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்படி ஆய்வு செய்யும் பொழுது வெளிச்சமே இல்லாமல் ஒரு சில மீன்களையும் ஃபுல்லா வெளிச்சத்தோட ஒரு சில மீன்களையும் அதிக சத்தத்தோடு ஒரு சில மீன்களையும் இப்படி பல்வேறுபட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த மீன்கள் சந்திரனுடைய அந்த நகர்வையும் பூமியினுடைய நகர்வையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த காலங்கள்ல எக்ஸாக்டா அது தன்னுடைய இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு எந்த விதமான ஒரு சமிகையுமே தெரியாது. ஏன்னா தனியா அடைத்து வைக்கப்பட்டு இந்த தொடர்பே இல்லாம எந்த தொடர்பு வான்வெளியினுடைய தொடர்போ சந்திரனுடைய தொடர்போ பூமியினுடைய தொடர்போ எதுவுமே இல்லாம தனியா ஒரு ரூம்ல அடைத்து வைத்து இந்த ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆய்வின் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த மீன்கள் எப்படியோ ஒரு தொடர்பை வான்வெளியோடு ஏற்படுத்தி கொண்டு பூமியினுடைய இயக்கம் இந்த சந்திரனுடைய இயக்கம் இவற்றை அடிப்படையா வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த காலங்களிலேயே இனப்பெருக்க முட்டையிட்டு அதனுடைய இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அளவிற்கு மீன்களும் கூட வான்வெளியோடு ஏற்படுகின்ற தொடர்பை அனுசரித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போதே அந்த பறவைகள் அந்த இடத்திலிருந்து அதற்கு ஏதுவான ஒரு இடத்தை தேடி நகர ஆரம்பிக்கிறது. இப்ப வேடந்தாங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ப வெளிநாடுகள்ல பயங்கர பனி ஏற்படும் போதே அவைகள் என்ன ஆரம்பிச்சிடும், அடுத்த இடம் பெயர்ந்து சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு அந்த காலங்களை பயன்படுத்தி கொள்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் கரெக்டா ஒரு 10 நாள் தள்ளி குளிர்காலம் ஆரம்பிக்குதுன்னா கரெக்டா அந்த 30 நாள் அந்த 10 நாளைக்கு முன்னாடியே பறக்காத அந்த பறவைகள் கரெக்டா 30 டேஸ்
அந்த பறவைகள் பறக்க ஆரம்பிச்சதுன்னா 30 நாள்ல கரெக்டா எக்ஸாக்டா அங்க பனிகாலம் ஆரம்பித்து விடுகிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நாள் தள்ளி அந்த குளிர்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னா கரெக்டா அந்த பறவைகளும் ஒரு 10 நாள் தள்ளி தான் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. அந்த அளவிற்கு எக்ஸாக்டா துல்லியமா எப்படி இவைகள் அந்த பருவநிலை மாற்றங்களை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு நிலையை இந்த மிருகங்களும் தாவரங்களும் இன்னும் பலவிதமான விஷயங்களும் கரெக்டாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி அந்த பூ பூக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு இந்த வானவியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்முடைய இந்த அத்துணை ஜீவராசிகளும் தாவரங்களும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனைவருமே மிருகங்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள் மட்டுமல்ல, ஊர்வன பரப்பன இப்படி எல்லா விதமான நிலைகளுமே நமக்கு இந்த வானவியல் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பூமியானது முதல்ல தோன்றிய போது அதில் ஏற்படுகின்ற பாசிகள் தான் முதல் உயிரினம் இந்த பூமியில் தோன்றியது. அந்த பாசிகள்லிருந்து ஒவ்வொரு உயிரினமாக தோன்றி ஊர்வன பரப்பன நடப்பன அப்படின்னு தோன்றி அதுக்கப்புறம் மனிதர்கள் அதுக்கப்புறம் தேவர்கள் இப்படி ஒவ்வொரு நிலையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி தாவரங்கள்ல எடுத்தீங்கன்னா பாசியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு வேர் மட்டும் இருக்கக்கூடியது, வித்துக்களை உருவாக்கக்கூடியது, கிழங்குகள் இப்படி பலவிதமான உயிர்களும் தாவரங்கள்லையும் பல மாறுபட்ட தாவரங்கள் உருவாகி இந்த பூமி பந்தானது அவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த வான்வெளியில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பூமியில் வாழக்கூடிய அத்துணை விதமான ஜீவராசிகளையுமே ஒரு பெரிய வியக்கத்தக்கது ஒரு நிலையில நம்மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கருத்துக்கள்லாம் ஏற்படுத்தி பார்த்துனீங்கன்னா தான் ஜோதிடம் எந்த அளவிற்கு ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறதே வான்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம எடுத்துரைக்கக்கூடிய பலன் தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல்வேறுபட்ட நிலைகளில் பல்வேறுபட்ட விளக்கங்கள் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த நிலைகளை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இப்போ ஜோதிடம் எப்படி மனித வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் தாவரங்கள் இப்படி பலதரப்பட்ட நிலைகளில் வான்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக புரிந்திருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.